வணக்கம், வெல்கம் டு அலெக்ஸ் ப்ளூ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அலெக்ஸ் ப்ளூ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற லெட்ஜர் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வீடியோவை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அலெக்ஸ் ப்ளூ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போது அலெக்ஸ் ப்ளூ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற லெட்ஜர் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட் வந்து லாகின் பண்ணணும், அலெக்ஸ் ப்ளூ ஆன்லைன் டாட் காம். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் 3 lines தெரியும், அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேக் ஆஃபீஸ். ஸோ அந்த பேக் ஆஃபீஸில் கிளிக் பண்ணுங்கள். பேக் ஆஃபீஸில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் வித் ஆண்டில் கிளிக் பண்ணணும். லாகின் வித் ஆண்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் உங்களோட கிளைண்ட் கோட் என்டர் பண்ணுங்கள். கிளைண்ட் கோட் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் சைன்இனில் கிளிக் பண்ணுங்கள். சைன்இனில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்த் இயர் வந்து என்டர் பண்ணுறதுக்கு கேட்கும். ஸோ உங்களோட பர்த் இயர் வந்து என்டர் பண்ணுங்கள். பர்த் இயர் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பேஜ் வந்து உங்களோட பாட் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஹோம் பேஜ்லேயே உங்களோட கரண்ட் அவைலபிள் பேலன்ஸை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் கோட் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் ஆஃபீஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். பேக் ஆஃபீஸில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் இயர் டு லாகின்ல கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களோட பேக் ஆஃபீஸ்க்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ பேக் ஆஃபீஸ்க்கு ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ வெல்கம் டு உங்களோட கிளைண்ட் கோட் உங்களோட பேர் எழுதியிருக்கும். ஸோ கரண்ட் அவைலபிள் பேலன்ஸ் இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கரண்ட் லெட்ஜர் பேலன்ஸை செக் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லெட்ஜரில் கிளிக் பண்ணுங்கள். லெட்ஜரில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 April 2021லேருந்து இருக்கிற டெபிட் கிரெடிட் இன்ட்ரிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வியூ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸலில் டவுன்லோட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெட்ஜர் பேலன்ஸ் வந்து எக்ஸலில் டவுன்லோட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் PDFல டவுன்லோட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா PDFல கிளிக் பண்ணுங்கள். ஸோ PDFலையும் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் இயரை தவிர வேறு ஏதாச்சும் ஃபைனான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ இயரில் கிளிக் பண்ணுங்கள். இயரில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இயர் கேட்கும். ஸோ இப்போது வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் 2020ஓட லெஜர் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா பேஜை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இயர் 2020 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரோட பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லெஜரில் கிளிக் பண்ணிங்கன்னா லெஜரில் வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் நீங்கள் எப்போ இருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினீங்களோ அன்னையிலேருந்து 31 March 2021 வரைக்கும் இருக்கிற லெஜர் பேலன்ஸை உங்களால் வந்து இங்கே வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து PDFல டவுன்லோட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா PDFல கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸலில் டவுன்லோட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டெய்லி பேசிஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட ப்ளீஸ் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.